ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். முகமது நபி குறித்து பாஜக நிர்வாகிகள் சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் இதனை காரணம் காட்டி இந்தியாவில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்படும் என பயங்கரவாத அமைப்பான அல்கைதா மிரட்டல் விடுத்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முகமது நபியின் கண்ணியத்தை காக்கும் வகையில் போராடுவதற்கு குஜராத், உத்தரப்பிரதேசம், மும்பை, டெல்லி ஆகிய இடங்களில் தங்களைத்தானே வெடிக்க வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய இடங்களில் உள்ள காவி பயங்கரவாதிகள் இறுதி மூச்சை விடுவதற்கு காத்திருங்கள். தங்களது வீடுகளிலும் இராணுவ தளங்களிலும் கூட அவர்களால் அடைக்கலம் தேட முடியாது. எங்களது அன்புமிக்க முகமது நபிக்காக பழிவாங்கவில்லை என்றால் எங்கள் தாய்மார்கள் துக்கம் அடைவார்கள். நம் நபியை அவமதிப்பவர்களை கொன்று விடுவோம். நபியை அவமதிக்க துணிபவர்களின் பட்டாளத்தை தகர்க்க எங்கள் உடலிலும் நம் குழந்தைகளின் உடலிலும் வெடிகளை கட்டுவோம். அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படாது. எந்த விதமான பாதுகாப்பும் அவர்களை காப்பாற்றாது. இதற்கு எந்த விதமான கண்டனமோ துக்கமோ தெரிவித்தால் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படாது. இந்தியா முழுவதும் இந்துத்துவ பயங்கரவாதிகள் ஆக்கிரமித்துள்ளனர். நபியின் கண்ணியத்திற்காக போராடுவோம், அவரின் கண்ணியத்திற்காக போராடி இறக்கும்படி மற்றவர்களை வலியுறுத்துகிறோம் என கூறப்பட்டுள்ளது. பாஜகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களான நுபூர் சர்மா, நவீன் ஆகியோர் முகமது நபிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருப்பது முஸ்லிம் நாடுகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. ஈரான், ஈராக், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், ஆப்கானிஸ்தான், பஹ்ரைன், மாலத்தீவுகள், லிபியா, இந்தோனேஷியா ஆகிய 15 நாடுகள் இந்திய அரசுக்கு எதிராக தங்கள் அதிகாரப்பூர்வ எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இதற்கு மத்தியில் விளக்கம் அளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், கூறப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எந்த விதத்திலும் இந்திய அரசின் கருத்துக்களை பிரதிபலிக்கவில்லை, அவை குறிப்பிட்ட ஒரு கும்பலின் கருத்து மட்டுமே என தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளின் அழுத்தத்திற்கு மத்தியில் 2 செய்தி தொடர்பாளர்களையும் பாஜக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.